கோவையில் அமைச்சர்கள் வேலு, செந்தில் பாலாஜி ஆகியோர் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர், பார்க்கலாம். பல்வேறு நிலையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பகுதியில் நிலநடுப்பு நடந்தது, இன்னொரு பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம், இன்னும் சொல்லப்போனால் பல பொது அமைப்புகள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் என்று இது பல்வேறு போராட்டங்கள்லாம் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே ஒருவர் காலப்போக்கில் பத்திரிகைலாம் படிக்கிறார்கள், இந்த அடிப்படையெல்லாம் படித்திருக்கிறார்கள். இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து ஏற்கனவே ஒரு யுவராஜ் என்பவர் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கோடு வழக்கு போடப்பட்டு அவைகள் மூலமாக நிலுவையில் நின்றது. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த யுவராஜினுடைய அந்த ரிவ்யூ பெட்டிஷனை தள்ளுபடி செய்துட்டு இப்போ வந்து சிஎஸ்க்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை கூட என்கிட்ட சிஎஸ் சொன்னார். நானும் துறையினுடைய செயலாளரை பார்த்து விட்டு பேசிட்டு இது ஒரு கொள்கை முடிவு, எனவே முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு இது அனைவரும் பேசித்தான் ஒரு கொள்கை முடிவு எடுத்தான் நாங்கள் இதை போட போகிறோம் இல்லைன்னு சொல்ல முடியும். சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சரை மாத்திரம் போட முடியுமா போட முடியாதுன்னு சொன்னால் முதலமைச்சருடைய ஒரு கொள்கை முடிவெடுப்பார். யார ஒருத்தர் இப்போ காலையில் கோயம்புத்தூர் மருத்துவமனை என்பது மிக பழமையான ஒரு மருத்துவமனை, பலருக்கு உதவுகிற மருத்துவமனை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மருத்துவமனை இன்னும் கூடுதலாக அதை தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான், அதாவது ஜப்பான் நாட்டு உதவியின் மூலமாக பணங்களை பெற்று ஜேகே மூலமாக ஒரு மருத்துவமனை அங்கே கட்டப்படுகிறது. அதை தான் ஆய்வு மேற்கொண்டோம் நான் அமைச்சர் அவர்களும். அது ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் அப்பொழுது அங்கே இருக்கிற கல்லூரியின் முதல்வர் டீன் அவர்களே குறிப்பிட்டார்கள், மழைக்காலங்களில் பழைய மருத்துவமனையிலே உள்ளே செல்லவே முடியவில்லை, வெள்ளங்கள்லாம் சூழ்ந்து விடுகிறது, ரெண்டாவது இந்த டூ வீலர் பார்க்கெல்லாம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது, எனவே இரண்டுக்கும் வழி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் உடனே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பொதுப்பணித்துறை சேர்ந்த தலைமை பொறியாளர் இளஞ்செழியனையும் அழைத்து டீனை அழைத்து கொண்டு 3 பேரும் சேர்ந்து இந்த மருத்துவமனை ஒரு வார காலத்துக்குள் சுற்றி பார்த்து என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நீங்கள் பரிந்துரை செய்து அமைச்சர் மூலமாக துறைக்கு அனுப்புங்கள், உடனே அதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அப்படி ஒப்புதலை பெற்று அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். மேம்பாலத்தை வந்து நீலம்பூர் வரைக்கும் நீட்டிக்கணும்னு சொல்லி தொழிலமைப்புகள்லாம் கேட்டுருக்காங்க சார். உக்குளம் பாலத்தையுமே வந்து ஆத்துப்பாலம் குறிச்சி வரைக்கும் நீட்டிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, அது சார் ஏதாவது ஆய்வு? இல்லை இல்லை, இப்போ வந்து இது சம்மந்தமாக இப்பொழுது ஒரு அமைப்பை சேர்ந்த சகோதரர் இந்த சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே இருக்கிற பாலத்தை நீங்கள் நீட்டி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை வந்து என்னோடு வந்திருக்கிற துறை செயலாளர் அந்த அவர் சொன்னதை கவனித்து கொண்டிருக்கிறார், துறையினுடைய தலைமை பொறியாளரும் கவனித்து கொண்டிருக்கிறார், அதனுடைய தலைமை பொறியாளர் முருகேசன் திட்டம் அலகை சேர்ந்தவரும் கவனித்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் சென்னைக்கு போன உடனே இதில் சாத்தியக்கூறு இருக்கிறதா, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த டிராஃபிக் இருக்குதா, இதெல்லாம் கணக்கெடுத்து, ஏன்னா ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் இருந்தாலும் சரி, பாலையை வந்து விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, அதில் பேசஞ்சர் எவ்வளோ போகிறாங்கன்னு ஒரு கணக்கீடு இருக்கிறது அரசாங்கத்திற்கு, அந்த கணக்குக்கு அது ஒத்துவருமையானால் இந்த பாலம் நீட்டுகிற பணியிலே அரசு ஈடுபடும். இப்போ இந்த கோவை சுற்றி புறவழிச்சாலை ரிங் ரோட் பேட்டர்ன் ஒன்று அமைக்க போகிறதா அவர் சொல்லியிருக்காங்க, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன சார்? இல்லை இல்லை, அதாவது மதுக்கரையில் இருந்து ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அந்த சாலையை வந்து நாம் வந்து அந்த புறவழிச்சாலை அமைத்தோம் என்று சொன்னால், பெரும்பான்மையான இந்த நகரப்பகுதியில் இருக்கிற நெரிசல், போக்குவரத்து நெரிசல் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை உணர்ந்த அடிப்படையில் தான் சென்ற மாதிரி நான் வந்த பொழுது அது ஆய்வில் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ ஆய்வுலாம் இல்லை, ஒரு பகுதி அதாவது மதுக்கரையில் இருந்து சிறுவாணி செல்கிற சாலை வரை இப்போ திட்ட மதிப்பெல்லாம் செய்யப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் 215 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம், விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம்.